ஏழாம் வகுப்பு இயல் ஐந்து முதல் பாடம் இன்பத்தமிழ் கல்வி. இந்த இன்பத்தமிழ் கல்வியை இது தமிழ் பேரு அப்படின்ற நூலில் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் கல்வி இது எழுதினது பாரதிதாசன். இதில் வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் இந்த மாதிரியான இயற்கை பொருளை வச்சு பாடியிருக்காரு. பாட்டை பார்த்துக்குங்க. சொல்லும் பொருளும் இதெல்லாம் புக் பே கொஸ்டின். வெப்பு அப்படின்னா மலை, கலனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், இவருக்கு நிகர் யார் அந்த மாதிரி சமம், பரிதி அப்படின்னா கதிரவன். அதுக்கப்புறமா பாடலையும் பொருளையும் பார்த்துக்குங்க. நூல்வெளி பாரதிதாசன் இவர் எழுதின நூல்கள் என்னென்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம். அடுத்து இவரோட பிசிராந்தையார் அப்படின்ற நூலுக்காக நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேர் அந்த தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ் பேர் அப்படின்ற தலைப்பிலிருந்து நம்ம கொடுத்தது தான் இந்த இன்பத்தமிழ் கல்வி. எழுதின யார் அப்படின்னா பாரதிதாசன். இவரோட நூல் என்னென்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம். அடுத்து இவரோட நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார் கவிதைகள். ஸோ இந்த பிசிராந்தையார் அந்த நாடக நூலுக்காக இவர் சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. அடுத்து இரண்டாம் பாடம் அழியா செல்வம். இது நாலடியார். நாலடியார் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நாலடியார் அதோட இன்னொரு பேர் வேளாண் வேதம். இது மொத்தம் 400 பாட்டு. அதனால தான் இந்த நாலடியார். இது எழுதினவங்க யாருன்னா சமண முனிவர்கள். அடுத்து இது மனப்பாட பாடல். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சொல்லும் பொருளும் பாடலின் பொருளையும் பார்த்துக்குங்க. நூல்வெளி நாலடியார். நாலடியார் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 400 வெண்பாக்களானது. இந்த நூலை 400 வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா நாலடியார். அதே மாதிரி 400னாலும் நாலடியார். அடுத்து திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் ஆகிய முப்பாலுக்கும் பகுப்பு கொண்டது. அப்போ திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் இந்த மூணுக்குமே பகுப்பு கொண்டது எதுனா நாலடியார். அடுத்து நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி. இதில் இந்த நாலும் அப்படின்னா நாலடியார், இரண்டும் அப்படின்னா திருக்குறள். அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, நாலடியார் இது எழுதுன யார் அப்படின்னா ஒருத்தவங்க ஸ்பெசிஃபிக்காக இல்லை, சமண முனிவர்கள் நிறைய பேராக சேர்ந்து எழுதுனது. ஸோ நாலடியார் சமண முனிவர்கள். இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா தம் குழந்தைக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி செல்வம். ஏன்னா அந்த கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம், மற்ற எல்லா செல்வமே அழிஞ்சிடும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த புக் பே கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவென்று குறைவாது, கல்லற்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்கும் புறத்தேயோர் பொருள் தேடி உழலுகின்றீரே. ஸோ இது எந்த நூல் அப்படின்னா தனிப்பாளர் திரட்டு. அடுத்து புக் பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்விக்கும் கல்வி. இந்த வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிறது சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற புக்குலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்விக்கும் கல்வி எழுதுன யார் அப்படின்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. இதில் திருவள்ளுவர் காலமறிதல் கல்வி இந்த ரெண்டு சம்மந்தமான அதிகாரங்களை நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ காலமறிதல் கல்வி இந்த ரெண்டு அதிகாரமே நமக்கு திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த குறளை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கேள்வி வெளிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடலாக மற்றையவை. அடுத்து கல்வியை ஒளி விளக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி பலருக்கும் அளிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு கல்வியை நம்ம கொடுக்கணும். அதனால தான் இது கல்வியை ஒளி விளக்குன்னு சொல்கிறாங்க. கல்வியறி இல்லாதவரை திருவள்ளுவர் என்னென்ன சொல்லிக்கார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குநூல், கற்றாரோடு இணையவர் வள்ளுவர் சொல்லியிருப்பார். இதில் என்ன சொல்லிப்பார் அப்படின்னா கல்வி கற்காதவர் விலங்குக்கு சமம்ன்ற மாதிரி சொல்லிப்பார். அதே மாதிரி நன்றின் பால் உயிப்பது அறிவு. நன்றின் பால் உயிப்பது அறிவு. நல்ல செயலை மனிதன் செய்ய தானாக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வள்ளுவர். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளுக்கு கோவில் என பெயர் வைங்க பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்த கோட்ஸை பார்த்துக்கலாம்.
பள்ளி தளமணித்தும் கோயில் சீக்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். ஸோ சொன்னது யாருனா பாரதி. அடுத்து நூல்வெளி. திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாருன்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. இந்த வி முனுசாமி இவர் நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவிழ்ந்தவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இந்த மாதிரி நூல் எழுதியிருக்காரு. உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம், உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம்ன்ற நூல் இவருக்கு பெரும்புகழை கொடுத்துருக்கு. சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற நூல்லேருந்து தான் நமக்கு வாழ்விக்கும் கல்வி அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த சிந்தனை களஞ்சியம் இந்த எழுதுன யார் அப்படின்னா வி முனுசாமி. அப்போ வி முனுசாமி இவர் திருக்குறள் சொற்பொழியாக நிறைய நடத்திருக்காரு. ஸோ அவரை திருக்குறளாளர் வி முனுசாமி சொல்கிறாங்க. நல்லா நகைச்சுவையாக பேசுவார். ஸோ நகைச்சுவையாக பேசி மக்களை கவர்ந்திருக்காரு. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இந்த மாதிரி நூல் எழுதியிருக்காரு. உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்ற நூல் இவரோட புகழ்பெற்ற நூல். அடுத்து சிந்தனை களஞ்சிய நூல் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து புக் பே க்வெஸ்சன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பள்ளி மறுதிறப்பு. இந்த பள்ளி மறுதிறப்பு இது எழுதுனது யார் அப்படின்னா சுப்பிரபாரதிய மணியன். சுப்பிரபாரதிய மனிதன், சுப்பிரமணிய பாரதி இல்லை, சுப்பிரபாரதிய மணியன். இவரோட இதழ் என்னென்னா கனவு. அடுத்து இளமையல் கல் அப்படின்னு சொன்னது ஔவையார். அது ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க, எல்லாருக்குமே தெரியும் இளமையல் கல் அப்படின்னு சொன்னது ஔவையார். இது துணைப்படம் தான், நம்ம டைரெக்டாக நூல்வெளிக்கு போயிடலாம். ஸோ ஓகே, இந்த கதை எழுதுனது சுப்பிரபாரதிய மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்காரு. கனவு அப்படின்ற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. கனவு அப்படின்ற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புதுமண், கதை சொல்லும் கலை, இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புதுமண், கதை சொல்லும் கலை. அடுத்து இலக்கணம். ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம் பார்க்க போகிறோம். ஓர் எழுத்தே பொருள் தருவதாக அமையும் சொல் ஓரெழுத்து ஒரு மொழி. எக்ஸாம்பிள் என்னென்னா பூ, கை, வை, இந்த மாதிரி. அதே மாதிரி நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இந்த நன்னூல் எழுதின யாருன்னா பவணதி முனிவர். இந்த பவணதி முனிவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 42 எழுத்துக்களுமே ஓரெழுத்து ஒரு மொழி சொல்கிறாரு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 இந்த நோ து இந்த ரெண்டு மட்டும்தான் குறில் எழுத்து, மற்ற 40 நெறில் எழுத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழி தனியாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்துடும், நல்லா பார்த்துக்குங்க. ஆ அப்படின்னா பசு, இ அப்படின்னா கொடு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஐ அப்படின்னா தலைவன், ஓ அப்படின்னா மதகு நீர், மதகு நீர் தாங்கும் பலகை, கா காசோலை, கூ அப்படின்னா பூமி, கை அப்படின்னா ஒழுக்கம், கோனா அரசன், சா அப்படின்னா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி, சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படின்னா மதில், தா அப்படின்னா கொடு, தீ அப்படின்னா நெருப்பு, தூனா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல், நா அப்படின்னா நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நை அப்படின்னா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூ மலர், பே அப்படின்னா மேகம், பை அப்படின்னா இளமை, போனா செல், மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா மோத்தல், யானா அகலம், வா அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம், வி அப்படின்னா மலர், அரும்பு மொட்டு முகை மலர் நலர் வி செம்மல், இதெல்லாமே மலரோட ஒவ்வொரு படிநிலைகள். ஸோ இதில் வி அப்படின்னா மலர், வை அப்படின்னா புல், வௌ அப்படின்னா கவர். அடுத்து நோ தூ இந்த ரெண்டுமே குறில் எழுத்து. ஸோ இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. நோனா நோய், தூ அப்படின்னா உன். அடுத்து பகுபதம். இப்போ வேலன், வேலனை வேல் சேர்ப்பு அன் அப்படின்னும், படித்தான் அப்படின்னா படி சேர்ப்பு, இத்து சேர்ப்பு, இத்து சேர்ப்பு ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக பிரிக்கலாம், பகுக்க முடியும் அப்படின்னா பகுபதம். பகுபதத்தோட வகைகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெயர் பகுபதம். இது மொத்தம் 6 வகை. இந்த பொருள், இடம், காலம், சிணை, பண்பு, இந்த மாதிரி வரும். பொன்னன் அப்படிங்கிறது பொருள். நாடன் அப்படின்னா நாடு, இடத்தை பற்றி. சித்திரைனா காலம், சித்திரையான். கண்ணன் அப்படிங்கிறது கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு, ஸோ அது சினை. இனியன் அப்படின்னா அதோட பண்பு. அடுத்து உழவன் அப்படின்னா தொழில். இப்போ வினை பகுபதம் பார்க்க போகிறோம். உண்கின்றான், உன் சேர்ப்பு, கின்று சேர்ப்பு, ஆண். ஸோ அப்படி தான் பிரிக்க முடியும். ஸோ உண்கின்றான்ங்கிறது ஒரு செயல், அப்போ இது வினை பகுபதம். அடுத்து பகுபத உறுப்புகள் பார்க்க போகிறோம். பகுதி உறுப்புகள் என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். பகுபதத்தில் முதலில் அமைந்துள்ளது பகுதி. பகுதிங்கிறது கட்டளையாக வரும். அடுத்து பகுபதத்தின் இறுதியில் அமைவது விகுதி.
விகுதிங்கிறது திணை பால் எண் இடம் ஆகியவற்றை முற்றுச்சம் ஆகியவற்றோடு சேர்த்து காட்டும் விகுதி. அடுத்து பகுதிக்கும் விதிக்கும் இடையில் இருக்கிறது இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையாக காட்டுவது இடைமலை இடைநிலை. அப்புறம் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே பெரும் இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. அடுத்து பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுதி, அடுத்து விகுதி. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது தான் இடைநிலை. பகுதி விகுதி நடுவில் இருக்கிறது இடைநிலை. இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது சாரியை. ஓகே. இப்போ பகுதி, பகுதிங்கிறது கட்டளையில் தான் வரும். பகுதி கட்டளை. இடைநிலைங்கிறது காலம் காட்ட அல்லது எதிர்மறை காட்ட. இடைநிலைங்கிறது காலம் காட்ட அல்லது எதிர்மறை காட்ட. இது புக் பேக் கொஸ்டின். விகுதிங்கிறது திணை பால் எண் இடம் முற்று எச்சம் இதெல்லாமே வரும். அடுத்து சந்திங்கிறது மெய்யெழுத்தில் வரும். சாரியங்கிறது அசைச்சொல்ல வரும். சந்தி மெய்யெழுத்து சாரியை அசைச்சொல். அப்புறம் கடைசி பாயிண்ட் மட்டும் பார்த்துக்குங்க. பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். இதை பிரித்து எழுதியிருக்காங்க. வந்தனன் வா செருப்பு இத்து செருப்பு இத்து செருப்பு அன் செருப்பு அன். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பகாபதம். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது, பகுக்க முடியாத பகாபதம். ஸோ இந்த இடத்துல மரம் கழனி உன் எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றத்துக்கு மேலே பிரிக்கவே முடியாது. இந்த மரம் கழனி உன் எழுது இதுக்கு மேலே இதை பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல் பகாபதம். பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல் பகாபதம். அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். இந்த பகாபத சொல் எல்லாமே மோஸ்ட்லி அடிச்சொல்லாவோ அல்லது வேர்ச்சொல்லாவோ தான் இருக்கும். இந்த பகாபதத்துக்கு நாலு வகை இருக்குது. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். பெயர் பகாபதம்னா பெயரை சொல்கிறது, நிலம் நீர் நெருப்பு காற்று. வினை அப்படின்னா ஆக்ஷன். ஸோ ஒரு செயலை சொல்கிறது, நட வா படி வாழ். அடுத்து இடை பகாபதம் அப்படின்னா மண் கொள் தில் போல் இது மாதிரி நடுவில் வர்றது சொல்கிறது. உரி பகாபதம் அப்படின்னா உருதவ நனி களி. ஸோ இதெல்லாமே பகாபதத்தோட எடுத்துக்காட்டு. அடுத்து புக் பேக் கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த நேரத்தில் மூவிடம் இருக்குது. ஸோ இந்த மூவிடம் இதை பார்க்கலாம். இடம் மூன்று வகைப்படும். தன்மை முன்னிலை படக்கை. தன்மை குறிப்பது தன்மை. நான் நாம் நாங்கள் நான் என் எம் எங்கள். அடுத்து முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. நீ நீங்கள் நீர் நீவிர் உன் உங்கள். அடுத்து தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாவது ஒருத்தவரை குறிப்பது படர்க்கை. அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவை. ஓகே, இதுதான் இந்த மூன்று இடம். தன்மை முன்னிலை படர்க்கை. தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊரில் தோறும்ல பார்த்துருக்கோம். அடுத்து ஆறு. ஈ ஆறு கல்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. இது அந்த ஆறுங்கிறது இரு பொருள் தர மாதிரியான சொல். இது அவ்வளோதான். நம்ம அடுத்த யூனிட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.